ஹே காய்ஸ், இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இங்க இருந்து எங்க போறோம்? லடாக் ரைட்லாம் இல்லைங்க, லடாக் ரைட்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு எங்க போறோம்னா பாலமலை மேட்டூர், அங்கே தான் போக போறோம். இது வந்து ரொம்ப நாளாக போகணும்னு அப்படிங்கிற ஒரு பிளானு, ஆனால் இன்னைக்கு அது நிறைவேறப்போ. சரி ஓகேங்க, ரொம்ப பேசாமல் இன்னைக்கு நம்ம பாலமலை போகிறோம். இந்த ரைடு எப்படிக்கு போகுதுங்கிறது பயங்கர நேச்சுரலான ஒரு ரூட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது இப்போ புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லடாக் சீரிஸ்க்கான பிளேலிஸ்ட் இருக்கு. லடாக் ரைட் 2021 அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட 60 எபிசோட்ஸ் இருக்கு. எல்லா எபிசோட்ஸையும் போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப வந்து பயங்கரமாக வேற லெவலில் வெறித்தனமாக பண்ணிட்டோம். சரி ஓகே, இப்போதைக்கு இதுக்கு மேலே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணோம். கோபுரம் உள்ள வாங்க. சரி ஓகேங்க, நம்ம கோ ரைடர் பாரதி வந்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கிளம்ப வேண்டிதான். அங்கே ஒரு ரைடர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேட்டரில். ரைடு வெறித்தனமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. மொபைல் லாக் பண்ணியாச்சு, மேப் எதுவும் போடல, அதெல்லாம் தெரிஞ்ச ரூட்டு தான். பார்த்துக்கலாம், பாருங்கள் மிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல, எடுத்தோடனே மலையை காட்டுறோம்ல, அதுதான் வந்து நம்மளோட இன்ட்ரோ. வேறு மாதிரி கவர்னா வருதுன்னா ஒரு 60 கிலோமீட்டர் என்பது தான் அங்கே வருது. பாலமலை பக்கமே தான் லோக்கல். இங்கே ஃபுல்லாகவே தென்னை மரமாக தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஓ, ஈசல்லாம் அடிக்குதுங்க வேறு லெவலில். ஈசல் மழை பெஞ்சிச்சு இல்லை, அதனால் ஈசல் அடிக்குதாட்டுங்குது. பாருங்கள் தென்னம் காடாக இருக்கும், ஃபுல்லாக அழகாக இருக்கும். இயற்கையை ரசித்து கொண்டே போயிட்டுருக்கும்ல. பழைய மாடல் மாருதி சுசுக்கி TAX இருக்கு பார்த்தீங்களா. வாவ், ஸ்டார்டிங்கே அட்வென்ச்சருங்க. ஓ மை காட், நம்பூர் ரோடு அப்படி பயங்கர அட்வென்ச்சராக தான் இருக்கும் போல இருக்குது. பார்த்துக்கோங்க, மழை பெஞ்சிச்சு இல்லை, சேருங்க சகதியமாக, செமையாக இருக்கு. இதுதாங்க எங்களுக்கு பிடிச்ச விஷயம். புது பிரிட்ஜில் தான் போக போகிறோம், 16 கண்ணுக்கு பக்கத்தால். இது புது பிரிட்ஜுங்க, 16 கண் பாலம், மேட்ரோட 16 கண் பாலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சும்மா செம்மையா இல்லை. இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா திறந்து விடுவாங்க, அதெல்லாம் தண்ணி போகும் இப்படி. அது வந்து தெர்மல். ஆல்ரெடி நான் வந்து மேட்ரு பிளாக் நிறையவே பண்ணியிருக்கேன், மேட்ரு சைடு நிறைய வந்திருக்கேன். பிளாக்லாம் இருக்கும், ப்ரீவியஸ் பிளாக்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே பார்க்குற ரூட்டு சும்மா வெறித்தனமாக இருக்க போகுது. சும்மா அசர போகிறீங்க. ரொம்பலாம் பயப்பட வேணாம், அந்த கார்னரிங் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இப்படி கார்னர் பண்ணுறது, படுக்க போட்டு எடுக்கிறதுலாம் நான் மெதுவாக தான் பண்ணுவேன், வேறு ஃபாஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டேன். டோன்ட் வரி. மேட்ரு போகிற வழியில் இதை வந்து இந்த ஒரு ஹில்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டேஞ்சரும் கூட. இந்த மரம்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கர பயமாக இருக்குங்க. சின்ன வயசில் பயங்கரமாக பயந்துருக்குது இல்லை, பஸ்ஸில் போகும்போதெல்லாம். அப்போலாம் பஸ் போவாங்க இந்த ரோட்டில், இப்போ தான் போகிறதில்ல, அப்போலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும்.
பயமா இருக்கும், எங்கடா இருக்கட்டும் போய் விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா விட்டுருவாடா விட்டுருவாடா அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகலாம். அந்த மூமெண்ட்ஸ்ல இன்னும் ஞாபகம் இருக்கு கரெக்டா. நாங்க அந்த ரோட்ல போக வேண்டியது, சரி உங்களுக்கு இந்த ஒரு சீனரி அப்படியே காமிச்சிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரோட்ல வந்தது. பாருங்க எப்படி இருக்குன்னு. தமிழ்நாடு மின்சார வாரியம் மணல்மலையும் இங்கே வந்து இது மேட்ரோ அணையில் இருக்கு. இப்போ பார்க்கறது தாங்க வியூ செம்மையாக இருக்கும். பாருங்க மேட்ரோ டேம் அது எப்படி தெரியுது பார்த்தீங்களா. மேட்ரோ டேம் அந்த தமிழில் இருக்கும் மேட்ரோ அணையில் எழுதியிருக்கும். இங்கே பாருங்க இது பூலாம்பட்டி ஆறு இப்படி போகிற தண்ணி பூரா போயிட்டுருக்கும். பயங்கரமாக இருக்குல்ல. நடந்து தண்ணி வந்துட்டுருக்கு, ஆனால் ஓப்பன்லாம் அங்கே இருக்குது, அதில் தான் அப்படி தண்ணி வரும். நிறைய பேருக்கு தெரியும் தெரியாமலாம் இருக்காது, சும்மா ஒரு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் லாங்கில் இருக்கிறவங்களுக்காக இது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் குட்டியாக. மேட்டூர் வால் ஏவிஎஃப்களே, சப்ஸ்கிரைபர்களே, நல்ல உள்ளங்களே, அனைவரும் சுகமா, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேட்டூரில் என்னென்ன ஸ்பெஷல்? ஃபிஷ்ஷு, மேட்டூர் டேமு, மேட்டூர் பார்க்கு, இது வேறு என்ன இருக்குது அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே லிஸ்ட் எடுத்து விடுங்க. நம்மளுக்காக இங்கே ஒரு ஜீவன் காத்து கொண்டு இருக்கும். எவத்தை காத்து கொண்டு இருக்கிறது? அந்த ரோட்டில் தான் இருக்கும் ரவுண்ட் டவுனாக. எங்கே கிடக்கிறது அந்த ஜீவன்? நீ காஞ்சி கருவாடாகத்தான் போக வேண்டும் நீ. இது என்னுடைய வந்து வாழ்த்துக்கள். ஆல்ரெடி கருவாடு மாதிரி தான் இருக்கிறாய், ஆல்ரெடி கருவாடு மாதிரி தான் இருக்கிறாய், இன்றைக்கு காய்ந்தி விடுவாய். நம்ம கோர் ரைடர் மோகனையும் சந்திச்சாச்சு. பையன் வந்து ஏதோ சந்தலை பொந்தலை ஒட்டிகிட்டு இருந்திருப்போம் பழகுது. நாங்கள் வந்து நின்று வேணால் வந்திருக்கோம். வீட்டு மந்தைகள் கூட்டம் வந்து சேர்ந்துருச்சிங்க. இதுக்கப்புறம் சர் வரணும் போயிட்டே இருக்க வேண்டியது தான் மேயறதுக்கு. ஸ்டாண்டில் இல்லை? ஆ போலாம் ரைட். அங்கேயே வந்து குத்துட்டோம் போகலான்னா அதிலே வந்து வண்டியிலே வந்து குத்துட்டோம். பாருங்க நம்ம மலை எப்படிக்குதுன்னு. சமயம் இல்லை, இந்த ஃபுல்லாக இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கரும்பு, வாழை, இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். கருங்கரடு அப்படியே இருக்குது, கரு கருன்னு மரம் தானே இருக்குது, இதுவும் இல்லையா. லாரிக்கு முத்தம் கொடுத்த மாதிரியே தான்யா போகிறான் அவன். விளாகும் அங்கே தான் பண்ணுறான் அவன். மொதல் அங்கே ஒரு வண்டிக்கும் அதே தான் பண்ணான் பாரதி, இதுக்கும் இங்கே தான் அப்படி தான் பண்ணுறான் அவன். கரும்பு காடு, அந்தாண்ட தென்னங்காடு, அந்தாண்ட வேளா மரம், அந்தாண்ட வந்து பெரிய மலை, அதுக்கு மேலே வந்து பேர் மேகம். ஸோ வேற மாதிரி இது இந்த ஒரு சீன் பயங்கரமாக இருக்குல்ல. மேகத்துக்குள்ளேயும் மலை ஒளிஞ்சிருக்கு. பாருங்களேன் அந்த புளிய மரத்தை ரோடுக்கு மேலே எப்படி மறைச்சிட்ருக்குன்னு. செம இல்லை, அழகான இயற்கை, இயற்கை நிழல் கூடம், இதெல்லாம் சேர்ந்து நம்மளை வரவேற்கிறது பாலமலைக்கு. இதாங்க நெருஞ்சிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊர். இங்கேருந்து பரிசலில் வந்து பூலாம்பட்டிக்கு போகலாம், சூப்பராக இருக்கும். 5 ரூபாயோ 10 ரூபாய்க்குள்ளே என்னமோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும். சாப்பிட்றலான்னு பார்த்துருக்கேன், குழந்தை வேறு பசிக்குதுன்னு சொன்னிச்சு, பால் பொட்டி எடுத்துறதுக்கு பார்த்தோம், பட் ஆனால் மறந்துட்டோம். குழந்தைக்கு இங்கேயே ஊட்டி ஊட்டி ஊட்டிட்டு கூப்பிட்டு போயிடலாம். சரி சரி மாட்டேங்கிறேன். சரி குழந்தைய போய் ஊட்டிவிட்டு நல்லா கூட்டிகிட்டு போகலாம் வாங்க. ஓகேங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுத்தாச்சு. இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குது. இவங்கடா போகிறான் அப்படியே கொண்டு போய் உள்ளே நிறுத்தலாம். வெயிலில் நிறுத்தினா தான் மாப்பிள்ளைக்கு நல்லா இருக்கும் போலகுது. வெயில் அடிக்குதுரா, கொண்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள சொறிவிட்டா போங்க. பெட்ரோல் அடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். 99 ரூபா. ம், லடாக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லடாக்கா? இதுலையா? ம், வேற லெவல் பண்ணியாச்சு. வீடியோஸ் எல்லாமே போட்டாச்சு, கிட்டத்தட்ட 60 எபிசோட்ஸ். வேற லெவல் ஜி. இங்கே வந்து ப்ரைஸ் வந்து 99 ரூபா 58 காசு.
500 ரூபாய்க்கு தான் அடிக்கிறேன், ஏன்னா பாலமலை தானே, அதனாலங்கிறதுனால கம்மியாக தான் அடிக்கிறேன். பார்த்துக்கலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? கிடைக்கலாம். பெட்ரோல் அடித்தாச்சு, 5 லிட்டர் தான் அடிச்சிருக்கேன், 500 ரூபாய்க்கு போட்டிருக்குங்க. ஏறக்கில் தான் எப்படி இழப்பு வாங்குதுன்னு தெரியல, குசுக்கு குசுக்குன்னு மூச்சு வாங்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கூட வந்த பாரதிங்கிற ஒரு கோ ரைடர் குசும்புக்காரன் காணாமல் போய் விட்டான். முன்னாடி தண்ணி போட்டில் வாங்க போகிறேன்னு போனான், ஆளே காணோம். ஏதோ ஒரு சந்தல பந்தல் நின்றானா நிற்கவும்ல, ஒன்றும் இல்லை, எவத்த நிற்கிறான்னு தெரில, பார்ப்போம். கிடைச்சால் வந்து கூட்டு போவோம், கிடைக்கலனா போஸ்டர் ஒட்டிடுவோம். இன்னும் 12 கிலோமீட்டர் தாங்க இருக்குது, பயங்கர நேச்சுரலாக இருக்குது இந்த ஏரியா. வெயில் வேறு கொளுத்துது, என்ன சம்பவம் ஆகுதுன்னு தெரியல. இயற்கையான ஊருங்க நம்ம ஊர், வேற மாதிரி கண்ணாமூச்சி தாங்க. கைத்தட மாதிரி ஒன்று போகுது, நம்ம பையன் எங்கேக்கிறான்னு தெரில. அடிவாரம் எங்கே இருக்குதுன்னு தெரிலையே, அடிவாரத்தில் தான் மீட் பண்ணோம் எல்லாத்தையும். லொக்கேஷன் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குமோ, பார்ப்போம். ஓ மை காட், ஏஞ்சல் ஒரஞ்சிங். பையன் எங்கே தான் எங்கே இருக்கிறான், அதான் இருக்கிறான். அவனை போடுதல், இவனை போட்டு தள்ள போகிறேங்க. எங்கன்னா பாலமலையிலே வச்சு ஒரு பையனை போட்டு தள்ள போகிறேன். இது இவருடைய கடைசி ரைடு. வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. ஏங்க இது இட்டுட்டு வந்தது நீங்கங்க. ஏங்க ரூட்டு தெரியும், ரூட்டு தெரியும், இந்த பையன் கூட்டு வந்தாங்க. கடைசியில் கொண்டு போய் கூகுள் மேப்ல இருந்து அந்தாண்ட ஒரு 40-30-20 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போக வச்சுட்டோம். என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க அவங்க. லவ் ஷூட் வந்து ஹோட்டலுக்கு தானே திருப்பிட்டு. அது லவ் ஷூட்டா? லவ்ஸ் விட்டுட்டு வந்துட்டு அந்த ஹோட்டல்ல. அதுக்கு நீங்க வண்டி எடுத்துட்டு வந்துட்டீங்க. அங்கேயே விட்டுட்டியா? எங்கே நீங்க பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்தீங்களா? காசு நீட்டினீங்க, இவர் குமிஞ்சிட்டு இருந்தாரு பாவம். ரெண்டு பேரும் கூப்பிட்டு காது கேட்கல. சரி அவத்தே தான் ஹோட்டல் இருந்துச்சு, திரும்பி பார்த்தா தலைமறிவு. சரி போலாங்க பாப்பா, 11 மணி ஆயிப்போச்சு. சரி அந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வா. நீ சொன்னியா க்ளவுஸ் எடுக்க போறேன்னு? சம்பவம் செஞ்சது நீ. இங்க நம்ம கூட ஒரு முழு சம்பவமே இங்க இருக்குதுங்க. ஹெல்மெட் லாக் பண்ணுங்க கீழே, அடிச்சே கொண்டு போடுவேன் இங்கே உன்ன. எங்க போனான்? ஹெல்மெட் லாக் பண்ணுமா இல்லையா? சம்பவம்னா சம்பவம், ரைடே சம்பவமாகுது. புதூர் பஸ் ஸ்டாப், சித்தத்தேவர் மலை. எஸ் இங்க நாங்க வெறியண்ணா. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? பார்த்து நினச்சே பார்க்கல சத்தியமா. அதான் பார்த்தாச்சு. இல்லை ஐயோ அங்கேயே பார்த்தேன் நான். நானும் பார்த்தேன், கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. அம்மா பேட்டை தெரியுமா? ஆமாம், வந்தேன். கூகுள் மேப் கொஞ்சம் சொதப்பும், அந்த பக்கம் அந்த பக்கம் கூட்டம். வீடியோ ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. நம்ம ஏவி ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் நம்ம கூட வந்துட்டு வராரு. அடிவாரத்து வரைக்கும் வராரு, மேலே வராரான்னு தெரில, பார்ப்போம். R15 V2 வச்சுருக்காரு அவர். ரோடு கண கொடுமையாக தான் இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அட்வென்ச்சராக இருக்கும். ஃபுல்லாக மண் ரோடு தான். கிட்டத்தட்ட நாங்கள் பிளான் பண்ணது வந்து 9:00 இங்கே அடிவாரம் வரணும்னு, பட் ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. விண்ட்ஷீல்டு வேறு கொஞ்சம் வந்து லூஸாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நாய்ஸ் வந்தாலும் வரும். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இங்கேருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் 3 பேரும் என்னென்ன சம்பவங்களை அனுபவிக்க போகிறோமோ 3 பேரும் அனுபவிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மலை, 7 மலை தானே? கிட்டத்தட்ட ஒரு 7 மலை இருக்குது, 7 மலையை நம்ம தாண்டி போக போகிறோம். போகிற வழியில் இவனை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு, அவனை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர் தப்பிச்சுக்கிட்டார் இப்படியே போயிடுறேன்னு.
பாரதி வந்து ஏதோ நடக்க போகுது ஏன் அப்படிங்கிறப்பல. இதுக்கப்புறம் வந்து வெறித்தனமாக மேலே ஏற போகிறோம். நம்ம ஏஞ்சலோட பவர் இங்கே தெரிய போகுது, ஆனால் கொஞ்சம் வலிக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம ஊர்லேயே ஒரு மலையை ஏறு ஏறுன்னு ஏறிப்போம். ஏஞ்சலுக்கு டஃப் கொடுத்துருக்கோம் அந்த மலையை. இந்த மலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாலம் மலை பால் ஊற்றுற போகுது. ஓகே பாய் பாய் லவ் யூ டூ கணபதி பாய் வாங்கண்ண. இதுக்கு மேலே அருணோட விளையாட்டு ஆரம்பம். ஒரு 150 இன்னொரு 220 பின்னாடி வந்துட்டு இருக்குது. என்ன வாங்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நம்ம ஏஞ்சலுக்கு ஏஞ்சலோட பவரு லடாக்கே செஞ்சது. இந்த பாலமலை 7 மலையை தாண்டாதா தாண்டிடும் செல்லக்குட்டி. என்ன கண்ணுங்களா ஆரன் அடிக்கிறீங்க? வாவ் செம்மையாக இருக்குதுங்கோ, நான் நினச்சி கூட பார்க்கல இந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஓ மை காட், டயர் இல்லாமலாம் இதில் போகிறது ரொம்ப கஷ்டமாலே. எப்படியே டயர் மாற்றியாச்சு. கேமரா பொசிஷன் ஏங்கிள் தான் பிடிக்குதுன்னு தெரியல. நம்ம அப்படியே ஏஞ்சல் அழுங்காமல் குழுங்காமல் அப்படியே கொண்டு போவோம். டைங் 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 ஏஞ்சல்மா பல பாதைகளை பார்த்து விட்டார்கள். ஏஞ்சல்மா நீ தாம்மா சேவ் பண்ணும் எல்லாத்தையும். ஓ ஓ ஓ ஓ மை காட், நூட்டலில் விழுந்துருச்சாண்டி. எப்படி விழுந்துருந்துரல, கால் தட்டிடுச்சானு தெரில. லடாக் பிடிச்சிட்டு நம்ம ஊர் லடாக் ஓடுற பாருங்க. இதாங்க நம்ம ஊர் லடாக். இங்கே மூச்சு வாங்கறது. ஓ நம்ம ஊர் லடாக்கு சேம. நம்ம ஊர் லடாக்கு வேற லெவலுங்க, பார்த்துக்க. வாவ் எப்படி இருக்கு பாருங்க, செமையா இருக்குல்ல. பேபிமா கண்டினியூஸ் ரெக்கார்டு இங்கே தான் பண்ணலாம். பாலமலையை லடாக்கே கண்டினியூஸ் ரெக்கார்ட் பண்ணுவீங்க. நம்ம பாலமலையை சும்மா விட்டுருவோமா? மைக் வேலை செய்தான்னு தெரில, அதையும் செக் பண்ணிக்கணும். செம்மையாக இருக்குதுங்க ரோடாம். ஆத்தி கல் சும்மா தூக்கி தூக்கி போடுது. பாலமலை மேலே ஏறி கொண்டு இருக்கிறோம். இந்த லொக்கேஷனை பாருங்கள் பிடிக்குதுன்னு. அந்தாண்டை பார்த்துட்டு வந்து இந்தாண்டை ஏறிவிடாத. ஃபஸ்ட்டு கிரிலேயே விட்டு உருட்டி கொண்டு போய் இருக்கிறோம். பார்த்து பார்த்து பார்த்து. ஓ ஸ்டாண்ட் வரையுது. மூணு பல்சர் பாலமலையே போட்டு தள்ளுறோம் நாங்கள். லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குங்க பாருங்க, லடாக்ல மாதிரி. அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏன் அங்கே போகிற? Oh, wow.
லடாக்ல விழுவாத நீ இங்க விழுந்துட்டியம்மா. ஏ அப்படி அப்படின்னா உன் வண்டி விழுந்து போயிடும், பெட்ரோல் ஊத்தாது. எங்கேயாவது ஏடி தவிர வேற எங்கே அடி விழுந்து பாரு. லடாக்ல விழுவாத நீ இங்க விழுந்துட்ட. நூற்றல் ஏக்குது பாரு வண்டி, நூற்றல் விழுந்து போச்சு.